ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் குக்கிங் சேனல் ஜிசிசி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலைக்கறி குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ரெண்டு பீஸு, லவங்கம் ரெண்டு பூண்டு, அப்புறம் மிளகு, இஞ்சி, இது இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் சோம்பு எடுத்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம், நிறையவே சேர்த்துக்கோங்க வெங்காயம், அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும். நிறைய பேர் தேங்காய் சேர்த்துப்பாங்க, ஆனால் எங்கள் தலைக்கறி வந்து ரொம்ப ஹெவின்றதால தேங்காய் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். தக்காளி 2 தக்காளி, இஞ்சி, மிளகு, பூண்டு, பட்டை, லவங்கம், இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பட்டை, லவங்கம், தக்காளி, இஞ்சி, மிளகு எல்லாரையும் எல்லாமே சேர்த்துருங்க மிக்சி ஜாரில். வந்து ஈஸியாக பண்ணிடலாம், நல்லா அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே இதுலேயே போகும், அரைச்சிட்டோம், அதனால வந்து நம்ம தாளிக்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குக்கர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த தலைக்கறி வந்து நல்லா வேகும். அப்படியேவும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இது ரொம்ப ஈஸி, 1 பாட் ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். பாரு, வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. தலைக்கறி வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட அப்படியே சேர வரைக்கும் நல்லா கலந்து வதக்கி விடுங்க. பாருங்க, ஃபுல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு.
எப்படி அப்படி பபிள்ஸ் விடுது பாருங்க, அந்த மாதிரி நல்லா வந்து கொதியணும். நல்லா மூடி வச்சுருங்க, இல்லைன்னா தெரிக்கும். அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தலைக்கறி வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த தலை நிற்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு, அது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த அந்த மாதிரி நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் அதை வதங்கணும். இப்போ பாருங்க ஒரு தலை அது ஃபுல்லாக கட் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆட்டுத்தலை பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வதங்கின அப்புறம் சேருங்க, அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஃபுல்லாக மசாலா வந்து அந்த கறியில் படுற அளவுக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து குக்கர்லேருந்து வெந்த அப்புறம் நிறையா வரும் தண்ணி விடும். அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் குக்கரில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு ஒரு குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் மாறுபடும். இது வந்து ப்ரெஸ்டீஜ் கிளிப்பான் குக்கர். இதில் வந்து எனக்கு வந்து 4 to 5 விசில் ஆச்சுங்க வேகிறதுக்கு. உங்கள் குக்கர் பார்த்து எவ்வளோ விசில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகணும், ஆட்டுக்கறி வந்து நல்லா வேகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க, அதனால எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி நல்லா விசில் போட்டுருங்க. விசில் போட்டுருங்க. இப்போ நல்லா 5 to 6 விசில்ஸ் அப்படி நல்லா விட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க 5-6 விசிலுக்கு அப்புறம் நல்லா குழம்பு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். பாருங்க கறியெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. மட்டன் தலை செமையாக இருக்கு. பாருங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல போன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி 1-part ரெசிபி தான் இது. மட்டன் தலை கறி குழம்பு ரெடி.
ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கத்தாரில் இந்தியன் மட்டன் தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட் குக்கிங் சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் நியர் இட்.